ஹலோ வணக்கம் நமஸ்கார் நமஸ்தே. நீங்கள் கேட்டுட்ருப்பது யுஎஸ் தமிழ் எஃப்எம். என்ன நிகழ்ச்சி யோர் ஃபேவரட் ஷோ ஸ்மைல் ப்ளீஸ் வித் மீ ஆர்ஜே சௌமியா. அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, இன்னைக்கு மண்டே, எல்லாரும் கொஞ்சம் கடுப்பாக இருக்கிறனால தான் வீக்கெண்டெல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு நானும் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டேங்க வீக்கெண்டை. அதேமாதிரி நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி மண்டே பேக் டு ரொட்டீனில் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, எல்லோரும் கூலாங்க, ஜாலியாக சந்தோஷமாக அந்த நெக்ஸ்ட் 2 hours இந்த ஷோவை கேட்டு நான் போடுற மொக்க ஜோக் கடி ஜோக்ஸில் கேட்டு கொஞ்சமாக சிரிங்க, என்ஜாய் பண்ணுங்கள். நான் உங்களுக்கான சூப்பரான சாங்ஸ், காமெடிஸ், ஜோக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன காமெடி பார்க்கலாம். என்னன்னா, ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்தாங்க. அந்த ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்ட்கிட்ட கேட்டிருக்கா, என்னங்க நீங்கள் என்ன லவ்வே பண்ண மாட்டேங்குங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க, ஏங்க இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலையாக கேட்டிருக்கா. உடனே அந்த ஹஸ்பண்ட் சொன்னார், ஏன் நீ ஏன் இப்படி பண்ணுற, அங்கே பார், நம்ம அஞ்சு குழந்தைங்களா, அது என்னன்னா கூகுளில் டவுன்லோட் பண்ண, லவ் இல்லாமல் அடி அந்த குழந்தைய பெற்றுக்கிட்டா அப்படின்னு சொல்லி ஒய்ஃபை ஒரே பிட்டு போட்டு மாடிக்கிட்டாரு. வேதாட்டு உங்களுக்கான பேக் டு பேக் 3 பாட்டு வந்துட்டுருக்கு. நீங்கள் ஜாலியாக சந்தோஷமாக கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. நீங்கள் கேட்டுட்டு தமிழ் எஃப்எம் இந்த நிகழ்ச்சி ஸ்மைல் ப்ளீஸ் வித் மீ ஆர்ஜே சௌமியா. அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்கள். வெல்கம் பேக். நீங்கள் ஜாலியாக சந்தோஷமாக கேட்டுட்ருப்பது யுஎஸ் தமிழ் எஃப்எம். இந்த நிகழ்ச்சி யோர் ஃபேவரட் ஷோ ஸ்மைல் ப்ளீஸ் வித் மீ ஆர்ஜே சௌமியா. அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ ஸ்கூலில் ரொம்ப காமெடிஸ் நடக்குதாலும் அந்த குட்டி பாப்பங்களாம் சொல்கிற பண்ணுற காமெடிஸ் இருக்கே, அதெல்லாம் ரொம்ப சீரியஸாகவே டீச்சர்ஸ்லாம் நிறைய ரொம்பவே என்ஜாய் பண்ணிட்டுருக்காங்க. இப்போலாம் ஸ்கூலில் என்னாச்சுன்னா, ஒரு டீச்சர் வந்து ஓகே நோ டெல் மீ 2 creatures விச் டோன்ட் ஹேவ் டீத் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 creatures வந்து பல் இல்லாதவங்க யார் அப்படின்னு சொல்லி சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே அந்த குட்டி பாப்பா சொல்லியிருக்கு, நான் சொல்கிறேன் மேடம் அப்படின்னு சொல்லி கை தூக்கியிருக்கு. உடனே டீச்சர், ஓகேம்மா வெரி குட், நீசே சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த குட்டி பாப்பா ரொம்ப நேரம் யோசிச்சு சொல்லியிருக்கு, என்னோட தாத்தா பாட்டி அப்படின்னு சொல்லியிருக்கு. இவ்வளோ கியூட் இல்லைங்க, பல் இல்லாத 2 creatures தாத்தா பாட்டின்னு சொல்லியிருக்காங்க ஸ்கூலில். அதை கேட்டு இருந்த கிளாஸில் இருந்த எல்லா பசங்களும் செம்மையாக சிரிச்சிருக்காங்க, டீச்சரும் சிரிச்சிருக்காங்க, குட்டி பசங்களால் திட்டக்கூட முடியாது இல்லைங்க. ஸோ அந்த டீச்சர்ஸ் அதை என்ஜாய் தான் பண்ணுவாங்க. அதற்கு நோட், உங்களுக்கான பேக் டு பேக் 3 பாட்டு வந்துட்டுருக்கு. நீங்கள் ஜாலியாக சந்தோஷமாக கேட்டு ரசிச்சுட்டு இருப்பது தமிழ் எஃப்எம் இந்த நிகழ்ச்சி ஸ்மைல் ப்ளீஸ் வித் மீ ஆர்ஜே சௌமியா. அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்கள். வெல்கம் பேக் மச்சீஸ். நீங்கள் கேட்டுட்ருப்பது யுஎஸ் தமிழ் எஃப்எம் இந்த நிகழ்ச்சி ஸ்மைல் ப்ளீஸ் வித் மீ ஆர்ஜே சௌமியா. அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, நான் வழக்கம் போல் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் காமெடி தான் சொல்ல போகிறேன், பட் இது கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். என்னன்னு கேளுங்க, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருந்தாங்க. அவங்க வந்து ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃப் கிட்ட கேட்டார், நான் செத்தா நீ என்ன டீ பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கார். உடனே அந்த ஒய்ஃப், ஏங்க நீங்கள் அப்படிலாம் அபசகுணமாக பேசுகிறீங்க, அப்படின்னா தயவு செஞ்சு பேசாதீங்க, இங்கே ப்ளீஸுங்க அப்படின்னு சொல்லி ஃபேஸை விடுன்னு வச்சுக்கிட்டான். உடனே ஹஸ்பண்ட், நீ ரொம்ப சீன் போடாத, தயவு செஞ்சு கொஞ்சம் சொல்லு, சும்மா க்வெஸ்சன் தான், நீ என்ன சொல்கிறோம் நான் பார்க்கணும், சொல்லுடி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கார். உடனே அந்த ஒய்ஃபில், நான் உங்கள் கூடயே செத்துடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கான். உடனே அந்த ஹஸ்பண்ட் வந்து மைண்ட் வாய்ஸ் வருது அவனுக்கு, ஐயோ அந்த ஜோஷியக்காரன் சொன்னால் கரெக்டு தான் போல், செத்தாலும் சனி உன்னை விடாதுன்னு சொன்னானே, அது இதுதான் போல, நான் செத்தாலே உன் கூடயே வருவேன்றாலே, அங்கே வந்து என் உயிர் எடுப்பா போல அப்படின்னு சொல்லி மைண்ட் வாய்ஸ் நினச்சிருக்கான். உடனே அந்த ஒய்ஃப், என்னங்க என்னங்க யோசிக்கிறீங்க, சொல்லுங்க, அங்கே என்னால் நீங்கள் எல்லாமே இருக்கவே முடியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு, உடனே அந்த ஹஸ்பண்ட்ல, இவக்கிட்ட நம்ம ஜோஷக்காரன் சொன்னால் இன்னும் நம்ம சம்மடி அடிப்பா, இல்லைம்மா எனக்கு அல்ல தண்ணியே வந்துடுச்சு, நீ இவ்வளோ ஃபீலிங்ஸாக பேசுறது அதை பற்றி தான்மா நான் யோசிச்சுட்டு இருந்தேன், நீ எல்லாம் ஃபீல் பண்ணாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் மொக்க காமெடி போட்டிருக்கான் அவன் ஒய்ஃப் கிட்ட. வந்துட்டு உங்களுக்கான பேக் டு பேக் 3 பாட்டு வந்துட்டுருக்கு. நீங்கள் ஜாலியாக சந்தோஷமாக கேட்டு என்ஜாய் பண்ணுறது யுஎஸ் தமிழ் எஃப்எம் இந்த நிகழ்ச்சி ஸ்மைல் ப்ளீஸ் வித் மீ ஆர்ஜே சௌமியா. அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்க. வெல்கம் பேக். நீங்கள் ஜாலியாக சந்தோஷமாக கேட்டு ரசிப்பது யுஎஸ் தமிழ் எஃப்எம் இந்த நிகழ்ச்சி ஸ்மைல் ப்ளீஸ் வித் மீ ஆர்ஜே சௌமியா. அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம ஸ்கூல் படிக்கும்போது ரொம்ப வேர்ஸ்டான டே இது பார்த்திங்கன்னா இந்த பேரண்ட்ஸ் மீட்டு தாங்க. அப்போ வந்து இந்த ரிப்போர்ட் கார்டெலாம் கொடுத்து, ஐயோ டீச்சர்ஸ் ரீமார்க்ஸ்லாம் பயங்கரமாக சொல்லுவாங்க. இது வந்து அடிக்கடி ஸ்கூலில் நடக்கும், அந்த குவார்ட்டர்லி ஹாஃப்லி எக்ஸாம் முடிஞ்ச பிறகே பேரண்ட்ஸ் மீட் வைப்பாங்க, அப்போ ரிப்போர்ட் கார்டு போய் வாங்கணும், மார்க்ஸை பற்றியெல்லாம் பேசுவாங்க. சில மம்மிஸ்லாம் அது ரொம்ப ஸ்வீட்டாக பயங்கரமாக ஹேண்டில் பண்ணுவாங்க, டீச்சர்ஸ்க்கே முகம் கொடுத்துட்டு வருவாங்க. சில மம்மிஸ்லாம் அங்கேயே பசங்களை போட்டு பொத்து பொத்துன்னு அடிப்பாங்க. அந்தமாரி நம்ம ஒரு ஸ்வீட்டான மம்மி
ஃபேமிலிஸ் என்ன சொன்னாங்க பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னென்னா, வழக்கம் போல் பேரண்ட்ஸ் மீட்டுக்கு ஒரு அம்மா வந்து ஸ்கூலுக்கு போயிருக்காங்க. அந்த டீச்சர் வந்து சொல்லியிருக்காங்க, உங்கள் பையன் ரொம்ப சூப்பருங்க, கிளாஸில் தான் வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட்டு, நல்லா படிக்கிறான், எல்லாத்துலேயும் பார்ட்டிசிபேட் பண்ணுறான், எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கான், அப்படி இருக்கிறது, வெரி குட் பாய்ங்க இந்த கிளாஸில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் சொல்லிட்டு கடைசியாக சொல்லியிருக்காங்க. ஆனால் அவனுக்கு ஒரே ஒரு கெட்ட பழக்கம் மட்டும் இருக்குங்க, எப்போ பார்த்தாலும் முன்னாடி இருக்க பொண்ணுங்க மேலே இந்த ரப்பரு ஷார்ப்னர் இதெல்லாம் தூக்கி தூக்கி அடிக்கிறான், பென்சிலை தூக்கி அடிக்கிறான், அவங்க கிட்டே எப்போ பார்த்தாலும் சிரிச்சு சிரிச்சு பேசுகிறான், அவங்க கூடயே சுத்துறான், அவங்க கூட எப்போ பார்த்தாலும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே வந்து அதுக்கு அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க, நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க, அது வந்து குடும்ப பழக்கம், அவங்க அப்பா அப்படிதான், அவங்க தாத்தா அப்படிதான், ஸோ அது குடும்பத்திலேயே வருதுங்க, அவனோட ஜீனியே அப்படிதான், நீங்கள் அதை பற்றி உனக்கு கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி டீச்சர்ஸ்க்கே மொக்க கொடுத்துட்டாங்க அவங்க அம்மா. எவ்வளோ ஸ்வீட்டாக மம்மி இல்லைங்க இப்படி இல்லை, அதனால தான் பசங்களுக்கு மம்மிஸ் ரொம்ப பிடிக்குதுங்க. வேர் தட் நோட், உங்களுக்கான பேக் டு பேக் மூணு பட்டு வந்துட்டுருக்கு, நீங்கள் ஜாலியாக சந்தோஷமாக கேட்டு ரசிச்சுட்டு வாங்க. நீங்கள் கேட்டுட்டு பற்றி வெஸ்ட் எஃப்எம் இந்த நிகழ்ச்சி ஸ்மைல் ப்ளீஸ் வித் மீ ஆர்ஜே சௌமியா. அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்கள். வெல்கம், நீங்கள் ஜாலியாக சந்தோஷமாக கேட்ட ரசிப்பதி வெஸ்ட் தமிழ் எஃப்எம் இந்த நிகழ்ச்சி யோர் ஃபேவரட் ஷோ ஸ்மைல் ப்ளீஸ் வித் மீ ஆர்ஜே சௌமியா. அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்க. எனக்கு எப்போ பார்த்தாலும் காமெடி சொல்லி சொல்லி ரொம்ப போர் அடிக்குதுங்க, அதனால் நான் வந்து இன்னைக்கு கவிதை சொல்லலான் இருக்கேன், நானே எழுதின கவிதை. ஸோ எல்லோரும் ஜாலியாக இந்த கவிதையை கேளுங்க. ஆனால் யாரும் என்னை திட்டக்கூடாது, நான் ஃபர்ஸ்ட் டைம் கவிதையில் இருக்கேன். ஸோ என்ன அப்படி இப்படிந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க மக்களே. நான் என்னோடய கவிதையை சொல்கிறேன். எல்லோரும் உன்னை விட்டு விலகும் போதும், எல்லோரும் உன்னை விட்டு வெறுக்கும் போதும், நீ ஒரு விஷயத்தை கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். அது என்னவென்றால், குளிக்கணும் குளிக்கணும் குளிக்கணும். தயவு செஞ்சு எல்லோரும் குளிங்க, இது சம்மர் வேற. குளிச்சுட்டு ஆஃபீஸ் போங்க, குளிச்சுட்டு எங்கேயா வெளியில் போங்க. இது குளிச்சு உங்களை சுற்றி இருக்கவங்க வீட்டுக்கு நாட்டுக்கு எல்லாருக்குமே நல்லது, முக்கியமாக உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கு ரொம்ப 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 நல்லது. பாடி ஸ்ப்ரே அடிச்சுட்டு யாரும் எங்கேயும் போகாதீங்க. வெதர் மொக்க கவிதை, உங்களுக்கான பேக் டு பேக் மூணு பாட்டு வந்துட்டுருக்கு, நீங்கள் ஜாலியாக சந்தோஷமாக கேட்டு ரசிப்பது யுஎஸ் தமிழ் எஃப்எம் இந்த நிகழ்ச்சி ஸ்மைல் ப்ளீஸ் வித் மீ ஆர்ஜே சௌமியா. அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்கள். வெல்கம், நீங்கள் ஜாலியாக சந்தோஷமாக கேட்டு ரசிப்பதி வெஸ்ட் தமிழ் எஃப்எம் இந்த நிகழ்ச்சி யோர் ஃபேவரட் ஷோ ஸ்மைல் ப்ளீஸ் வித் மீ ஆர்ஜே சௌமியா. அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, நான் வந்து இப்போ காமெடி இந்த கவிதை ஜோக்ஸ் இதெல்லாம் எதுவுமே சொல்ல போகிறதில்ல, உங்களுக்குலாம் ஒரு மேக்ஸ் டெஸ்ட் கொடுக்கலான்னு இருக்கேன். ஸோ எல்லோரும் கேல்குலேட்டர் பென்னில் த்ரெடியாக வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு ஆலமரத்தில் வந்து 67 லீஃப் கீழே விழுது, ஒரு அரச மரத்தில் 87 லீஃப் கீழே விழுது, ஒரு வேப்ப மரத்தில் 89 லீஃப் கீழே விழுது. இதெல்லாம் கூட்டினா என்ன வரும் தான் இப்போ நீங்கள் எங்களுக்கு சொல்லணும். என்னென்னா, இன்னொரு வாட்டி சொல்கிறேன், ஒரு ஆலமரத்தில் 67, வேப்ப மரத்தில் 89, அரச மரத்தில் 87, கூட்டினா என்ன வரும் சீக்கிரமாக யோசிங்க பார்க்கலாம். ஐயோ, இது கூட தெரியலையாங்க, யோசித்த மக்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி. கூட்டினா குப்பை தாங்க வரும், யாரும் திட்டாதீங்க, இது ஒரு மொக்க காமெடி தான். வேர் தட் நோட், உங்களுக்கான பேக் டு பேக் மூணு பாட்டு வந்துட்டு இருக்கு, நீங்கள் ஜோலியாக சந்தோஷமாக கேட்டு ரசிப்பது யுஎஸ் தமிழ் எஃப்எம் இந்த நிகழ்ச்சி ஸ்மைல் ப்ளீஸ் வித் மீ ஆர்ஜே சௌமியா. அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்க. வெல்கம், நீங்கள் ஜாலியாக சந்தோஷமாக கேட்டு ரசிப்பது யுஎஸ் தமிழ் எஃப்எம் இந்த நிகழ்ச்சி யோர் ஃபேவரட் ஷோ ஸ்மைல் ப்ளீஸ் வித் மீ ஆர்ஜே சௌமியா. அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்க. என்னாச்சுன்னா, ஒரு குட்டி பையன் வந்து அவனை ஒரு கொசு கடிச்சிச்சுங்க, அதை வந்து கையில் பிடிச்சிட்டான். பிடிச்சிட்டவங்க அப்பா கிட்ட போயிட்டு, அப்பா என்னை கடிச்ச கொசு நான் கையில் பிடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னான். உடனே அவங்க அப்பா அடிடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்காக இல்லைப்பா, நான் அடிக்காமல் அதை விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். அவங்களும் ஏன்டா ஏன் வெயிட் அப்படின்னா, ரத்த பாசனை தடுத்துடுச்சுப்பா, ரத்த பாசனை தடிச்சிச்சு, அது உடம்புல ஒருத்த என்னோட ரத்தம் பா அப்படின்னு சொல்லியிருக்கான். எப்படி எல்லாம் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க அப்பா சம கோவம், அவனும் தொப்பு டொப்பும் நல்லா அடிச்சாரு. வெதர் முக காமெடி, உங்களுக்கான பேக் டு பேக் மூணு பாட்டு வந்துட்டு இருக்கு, நீங்க ஜாலியா சந்தோஷமா கேட்டு ரசிப்பது யுஎஸ் தமிழ் எஃப்எம் இந்த நிகழ்ச்சி ஸ்மைல் ப்ளீஸ் வித் மீ ஆர்ஜே சௌமியா. அதிகமா கேளுங்க, அதிகமா என்ஜாய் பண்ணுங்க. வெல்கம், நீங்கள் ஜாலியாக சந்தோஷமாக கேட்டு ரசிப்பது வெஸ்ட் தமிழ் எஃப்எம் இந்த நிகழ்ச்சி ஸ்மைல் ப்ளீஸ் வித் மீ ஆர்ஜே சௌமியா. அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, நம்ம ஷோட எண்டுக்கு வந்துட்டோம். நீங்கள் இந்த 2 hours ஜாலியாக சந்தோஷமாக இந்த நிகழ்ச்சியை கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் திரும்ப நாளைக்கு இதே டைமில் உங்களை மீட் பண்ணுறதுக்கு ஒரு குட்டி காமெடி சொல்கிறேன். ஏன்னா, ரெண்டு கேர்ள்ஸ் பேசிகிட்டு இருந்தாங்க, என் லவ்வர் ரொம்ப கஞ்சோண்டி அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொன்னான். உடனே இன்னொரு பொண்ணு கேட்டால், ஏண்டி அப்படி சொல்கிறேன், என்ன ஆச்சுன்னா, இல்லடி அவன் பீச்சுக்கு கூட்டிகிட்டு போனான், ஆனால்
வந்து சுண்டலம் வீட்லேயே செஞ்சு கொண்டு வந்துடுறான், எவ்வளோ கஞ்சம் பாரு அப்படின்னு சொல்லியிருக்கான். ஐயோ பசங்களாம் இப்படிலாம் பண்ணால் பொண்ணுங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது, தயவு செஞ்சு கஞ்சமாக இருக்காதிங்க. வித் தட் நோட் நான் கிளம்புறேன், டாட்டா பாபாய் சொல்லிக்கிறேன். நாளைக்கு இதே டைம் இதே ஷோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென் திஸ் இஸ் சௌமியா சைனிங் ஆஃப். நீங்கள் கேட்டுட்டு பற்றி வெஸ்ட் தமிழ் அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்கள்.